Hello friends, welcome. Welcome back to my channel Shruti's Lifestyle. So, in this video, normally we channel post pandra videos slightly different adha irukka podu. லாஸ்ட் வீக் வந்து ஷாப்பிங் போயிருந்தேன் என்னோட பர்த்டேக்காக. ஸோ பொதுவாக பார்த்தீங்கன்னா மாலுக்கு போகிறப்ப ட்ரெண்ட்ஸுக்கு தான் நான் மெயினாக போவேன், இல்லைனா ஆர்எம்கேவிக்கு போவேன், அதுக்கப்புறமா ஃபுட் அவுட்லெட்ஸுக்கு போவோம், அவ்வளோதான். அண்ட் துளி ஸ்டோருக்கு போகிறது வந்து பிளானே கிடையாது. ரீசெண்டாக தான் எனக்கு ப்ரூக்ஃபீல்டில் இருக்குன்னு தெரியும். ஸோ அப்போவும் யோசித்தேன், ஸோ எந்த பக்கம் இருக்குன்னு நமக்கு தெரியாது, எப்போனா போனால் பார்ப்போம் அப்படின்னு நினச்சேன். அண்ட் அட்லாஸ்ட் நான் அந்த அவுட்லெட் பார்க்குறப்ப சரி ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணி பார்க்கலாம், எந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க, அஃபோர்டபுளாக இருக்கான்னு பார்க்கலான்ட்டு நினச்சேன். அண்ட் அந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோடய வீடியோஸை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் ஃபியூ செகண்ட்ஸ் எடுத்துக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனும் ஆல் ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் வீடியோஸ் போஸ்ட் பண்ணும்போதெல்லாம் உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபை ஆகும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அந்த துளி ஸ்டோர் வந்து கோயம்புத்தூர்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு இடத்துல அவுட்லெட் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் வந்திருக்கிறது இந்த ப்ரூக்ஃபீல்டில் இருக்கிற துளி ஸ்டோருக்கு தான். அண்ட் என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய இந்த ட்ரீம் கேச்சர்ஸ் வந்து வச்சுருந்தாங்க, ரொம்பவே அட்ராக்டிவாக இருந்தது. பட் கொஞ்சம் ப்ரைஸியாக இருந்ததுனால நான் அதை வாங்கலை. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஹேர் ஆக்சசரிஸ் வந்து நிறைய ரேஞ்சஸில் வச்சுருக்காங்க, நிறைய நியூ கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க, பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும். அண்ட் ஹேர் கிளிப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சில்ட்ரன்ஸ் போடுற மாதிரியும் இருக்குது, ஸோ பெரியவங்க போடுற மாதிரியும் இருக்குது. ஸோ நம்ம க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ ட்ரெண்டிங்காக இருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த போ வச்ச ரப்பர் பேண்டாக இருக்கட்டும், ஹேர் கிளிப்ஸாக இருக்கட்டும், ரொம்பவே ட்ரெண்டிங்காக இருக்குது. ஸோ அதுலேயே பார்த்தீங்கன்னா நிறைய ரேஞ்சஸ் இங்கே இருக்குது. அண்ட் முக்கியமாக இந்த ஹேர் போ கிளிப் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா சாட்டன் கலர்ஸ் வந்து வேரியன்ட் கலர்ஸில் இருக்குது, பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். அண்ட் இப்போ ட்ரெண்டியாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த ஹேர் பேண்ட்ஸ் க்ரன்ச்சீஸ் தான். ஸோ இப்போது நிறைய ரேஞ்சஸ் அண்ட் கலர்ஸ்லலாம் அவைலபிள் இருக்குது. நான் பார்த்தீங்கன்னா இந்த ரொம்ப லாங்காக இருக்கிற ஸ்க்ரன்ச்சீஸ் எல்லாம் வாங்கலை, கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கிற ஹேர் பேண்ட்ஸ் க்ரன்ச்சீஸ் தான் வாங்கியிருக்கேன். இந்த ஸ்டோரில் நான் பிக் பண்ண ஆக்சரிஸ் எல்லாமே உங்கள் கூட லாஸ்ட்டாக ஷேர் பண்ணுறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கம்ப்ளீட் வீடியோ பாருங்கள். அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா இயரிங்ஸ் தான். இயரிங்ஸில் பார்த்தீங்கன்னா ஸ்டட்லேருந்து உங்களுக்கு பெரிய பெரிய கம்மல் வரைக்குமே நிறைய கலெக்ஷன்ஸ் இங்கே இருக்குது. அண்ட் எனக்கு பர்சனல் ஃபேவரெட்னு பார்த்தீங்கன்னா ஜும்கி தான். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நிறைய வேரியன்ஸ் இங்கே இருக்குது. அண்ட் நான் கிட்டத்தட்ட இந்த மாதிரி இயரிங்ஸ் எல்லாம் ஷாப் பண்ணியே பார்த்தீங்கன்னா 2 வருஷம் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ப்ரெக்னென்சி டைம்லேருந்து சரி அதுக்கப்புறம்லாம் லாக்டவுன் போட்டதுனால ஸோ அவ்வளோவா எதுவுமே நான் பர்ச்சேஸ் பண்ண முடியல. பாப்பா பிறந்ததுலேருந்தே பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்குற மாதிரி ஆகிடுச்சு. ஸோ அப்படி இருக்கிறதுனால நம்ம டைரெக்டாக போய் வாங்குறதே ஒரு தனி ஃபீல் தான். அண்ட் கலெக்ஷன்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ட்ரெண்டியாக இருக்குது. ஒரு ஆஃபீஸ் கோயிங்காக இருக்கட்டும், இல்லை காலேஜ் கோயிங் கேர்ள்ஸ்க்காக இருக்கட்டும், ரொம்பவே ஆப்டாக இருக்கும் நீங்கள் செலக்ட் பண்ணுறதுக்கு. அண்ட் ப்ரைஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா 40 ருபீஸ்லேருந்தே உங்களுக்கு இயரிங்ஸ் வந்து அவைலபிள் இருக்குது. இந்த ரோலே நான் ஒரு ஜும்கி வாங்கியிருக்கேன். அண்ட் முக்கியமாக பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக ஒரு ட்ரெஸ்ஸுக்கு நம்ம வாங்கும் போது கரெக்டாக சூஸ் பண்ணிடுவோம். ஸோ நான் ரொம்பவே பிளாங்க் ஆகிட்டேன், ஏன்னா நான் ஒரு ட்ரெஸ்ஸுக்காக ஒன்றும் வாங்க வரல, சும்மா நான் ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு போகலான்னு தான் வந்தேன். அண்ட் சீரியஸ்லி இயரிங்ஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரெண்டியாக இருக்குது. அந்த ஓல்டு மாடலெல்லாம் இல்லாமல் ரொம்ப ட்ரெண்டியான இயரிங்ஸ் இப்போத்துக்கு ஏற்ற மாதிரி தான் வச்சுருக்காங்க. நீங்கள் வந்து கொஞ்சம் ஹெவியாக இருக்கிற இயரிங்ஸ் எல்லாம் போட மாட்டீங்க, இந்த மாதிரி ஸ்டட் மாதிரி தான் போடுவீங்கன்னா இதுலேயும் பாருங்கள் நிறைய வேரியன்ஸ் இருக்குது. அண்ட் இந்த கம்மல் இருக்கிற ஸ்டோன் ஒர்க்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப மைன்யூட்டாக இருக்குது. ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னா டீட்டெயிலிங் வந்து அவ்வளோ அழகாக இருக்குது. அண்ட் எனக்கு பர்சனலாக பிடிச்சது பார்த்தீங்கன்னா இந்த செக்ஷன் தாங்க, அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஜும்கிஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப ஹெவியாக இல்லாமல் லைட் வெயிட்டாகவும் இருக்குது. அண்ட் ட்ரெடிஷ்னலாக நீங்கள் சூஸ் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா சாரீஸ்க்கு எல்லாமே ரொம்ப ஆப்டாக இருக்கும் இந்த மாதிரி டிசைன்ஸ். ப்ரைஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஜும்காஸ் எல்லாமே 100 ருபீஸ்க்கு மேலே தான் இருக்குது. ஸோ அந்த டிசைனுக்கு ஏற்ற மாதிரி அந்த குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து வேறுபடும். அண்ட் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாகவே உங்களுக்கு அந்த ரோலில் என்னென்னலாம் இயரிங்ஸ் வச்சுருக்காங்கன்னு ஒரு சாம்பிள் மாதிரி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ தட் உங்களுக்குமே ஒரு ஐடியா இருக்கும் இந்த ஸ்டோரில் எந்த மாதிரியெல்லாம் கலெக்ஷன்ஸ் அவைலபிள் இருக்குதுன்னு. நான் சொன்ன மாதிரி ஹேர் பேண்ட்ஸ் க்ரன்ச்சஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப லாங்கெல்லாம் இல்லாமல் இந்த மாதிரி ஷார்ட் ஒன் இருந்தது. ஸோ அதனால பிளாக் கலரில் நான் ஒன்று எடுத்திருக்கேன். அண்ட் உங்களுக்கு ஸ்டோன் ஒர்க் பண்ண பேங்கிள்ஸ் எல்லாம் பிடிக்கும்னா அதுக்கேற்ற மாதிரி டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே அவ்வளோ நல்லா இருந்தது, பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிங்க் ஷேடில், சில்வர் ஷேடில், கோல்டன் ஷேடில், பீச் ஷேடில், இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. அண்ட் ஸ்டோன் ஒர்க் வந்து சில பேருக்கு பிடிக்காது, பட் இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே மைன்யூட் டிசைன்ஸ் வந்து அதிக அளவில் இருக்குது. ஸோ இப்படி இருக்கிறதுனால லுக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும்.
அண்ட் மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ பொதுவாக ஒரே கலரை நம்ம போடாமல் நம்ம ட்ரெஸ்ஸில் இருக்கிற கலருக்கு ஏற்ற மாதிரி, டிசைனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மிக்ஸ் அண்ட் மேட்சும் பண்ணிக்கலாம். அண்ட் ஓவரலாக பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான இயரிங்ஸ்லேருந்து நல்லா கிராண்டான இயரிங்ஸ் வரைக்கும் நீங்கள் இங்கே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் நிறைய கலர்ஸ் வேரியேஷனும் இருக்குது. அண்ட் டாப் ரோவில் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் லூப் வச்ச இயரிங்ஸும் இருக்குது. ஸோ ஒரு லூப் வந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரௌண்டட் பீட்ஸ் எல்லாம் இருக்குது. இதிலே பார்த்தீங்கன்னா ஜும்காஸ் வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸில் கூட இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நெத்திச்சுட்டி கலெக்ஷன்ஸ் கூட இருக்குது. ரொம்ப சிம்பிளாக கூட நெத்திச்சுட்டி அவைலபிள் இருக்குது. அண்ட் பொதுவாக நம்ம பார்த்துருப்போம் நிறைய வீடியோஸில் பிரைடல் ஹேர் ஸ்டைலுக்கு வந்து இந்த மாதிரி ஆக்சசரிஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்குன்னு மட்டும் இல்லை, நம்ம ரெகுலர் யூஸு கூட நம்ம யூஸ் பண்ணலாம். அண்ட் ரெகுலர் யூஸ்னு வரும்போது நம்ம எல்லா கலர்லேயும் வாங்கி வச்சுக்கணும்னு அவசியம் இல்லை, கோல்டன் கலர் கூட ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். ஸோ ஃபங்க்ஷன்ஸாக இருக்கட்டும் இல்லை ஒரு ட்ரெடிஷ்னல் வேருக்கு வந்து ரொம்ப நல்லா சூட் ஆகும். அண்ட் இந்த மாதிரி ஹேர் கிளிப்ஸ் வந்து சிங்கிளாகவும் அவைலபிள் இருக்குது, பேரப் கூட பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ நிலானி பாப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 3 செட்டு இந்த மாதிரி ஹேர் கிளிப் வந்து நான் வாங்கியிருந்தேன். ஸோ கிளச்சஸ் எல்லாம் கொஞ்சம் வாங்கினதுனால பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போ கிளிப்ஸ் வந்து நான் வாங்கலை. அண்ட் அதுக்கப்புறமா இங்கே இருக்கிற ஸ்டோன் பீட் செயின் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்தது. முக்கியமாக இது ரொம்ப கிராண்டாகவும் இருக்கும் சாரீஸ்க்கெல்லாம் வேர் பண்ணுறப்ப. அண்ட் இதுலேயே 2 சிம்பிளான செயின் வந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா குர்தாஸ்க்கு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்ட் அதுக்கப்புறமா இந்த மாதிரி சைட் கிளிப்ஸ் வந்து இப்போ ரொம்பவே ட்ரெண்டிங்காக இருக்குது. ஸோ சாரிக்கு ஏற்ற மாதிரி நம்ம ட்விஸ்டட் பண்ணி அந்த சைட் கிளிப்ஸ் வந்து போடலாம். அண்ட் அதுக்கப்புறமா இந்த மாதிரி லாங் ஹாரம் கூட இருக்குது. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும். ஸோ என்னென்னலாம் இங்கே அவைலபிள் இருக்குதுன்னு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் மேக்கப் ப்ராடக்ட்ஸ் கூட நிறைய வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் ரேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ரீசனபிளாக தான் இருக்குது. ஐப்ரோ பென்சிலெல்லாம் பார்த்தீங்கன்னா 30 ருபீஸ்லேருந்து எங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் அதுக்கப்புறமா ஃபேக் ஐலாஷஸ், ஐ ஷேடோ, அதுக்கப்புறம் ஃபவுண்டேஷன்லேருந்து ஆலோவேரா ஜெல், மேக்கப் ரிமூவர், ஸோ இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் வச்சுருக்காங்க. அண்ட் இந்த ரோ ஆஃப் செக்ஷன்லலாம் பார்த்தீங்கன்னா கோல்டன் பேஸ் உள்ள பேங்கிள்ஸ் தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பேங்கிள்ஸ் வந்து நம்ம ரெகுலராக பார்த்துருப்போம். அண்ட் இந்த மாதிரி கோல்டன் மெட்டல் ஆகட்டும் சில்வர் மெட்டல் ஆகட்டும் நம்ம நிறைய பார்த்துருப்போம். அதிலே பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் புது டிசைன்ஸாக இருக்குது. அண்ட் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா பேங்கிள் கீழே வந்து ஜும்காஸ் இருக்கிறது வந்து பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி கலெக்ஷன்ஸும் இருக்குது. அதுக்கப்புறமா பேங்கிள் மேலே வந்து இந்த சின்ன சின்ன ஒயிட் பீட் இருக்கிறதும் இருக்குது. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 2 பேராக வாங்கும் போது நம்ம பேங்கிள்ஸ் நார்மலாக கண்ணாடி வளையல் போடுவோம் இல்லையா, ஸோ அதுக்கு பேரப் பண்ணால் கூட ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நான் பர்டிகுலராக ஒரு ட்ரெஸ்ஸுக்குன்னு பார்த்துருந்தேன்னா அதுக்கு தகுந்த மாதிரி பேங்கிள்ஸாக இருக்கட்டும் இயரிங்ஸாக இருக்கட்டும் நான் வாங்கியிருப்பேன். ஸோ சும்மா ஒரு கிளான்ஸ் மட்டும் பார்த்துட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். ஸோ வீட்டுக்கு போனதுக்கப்புறமா என்னென்னலாம் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். பர்த்டேன்னு வரும்போதே கொஞ்சம் ஸ்பெஷல் தான். ஸோ அதனால எனக்கு தேவையாக இருக்கிற பொருட்கள் மட்டும் நான் கொஞ்சம் வாங்கியிருந்தேன். ஸோ அதை தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். அண்ட் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜும்கா தான். இந்த ஜும்கா வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அதோட டிசைன் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. நார்மலாக ஒரு ரவுண்ட் டிசைன் இருக்கும் இல்லை ஒரு தீபம் மாதிரி இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா அழகாக ஒரு ஃப்ளார் மாதிரி இருந்தது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கிற ஸ்டோன் ஒர்க், டீடைலிங் எல்லாம் ரொம்பவே நல்லா இருந்தது. அண்ட் இந்த இயரிங்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபேஷனபிளான இயரிங்ஸ். அந்த பேங்கிள் ரோ காமிச்சேன்ல, ஸோ அதுக்கு மேலே இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் இருக்கும். அண்ட் இந்த இயரிங்ஸ் வந்து நிலானி அப்பா தான் செலக்ட் பண்ணார், அவருக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சிம்பிளான ஒயிட் ஸ்டோன் கிடையாது, கொஞ்சம் கிறிஸ்டல் லுக் கொடுக்கும். அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஹேர் பேண்ட் தான். அண்ட் இது வந்து ஒரு உள்ளன் ஹேர் பேண்ட், ரொம்பவே நல்லா இருந்தது. முக்கியமாக நான் இதை வந்து நிறைய இடத்துல தேடியிருக்கேன், ஆன்லைனில் கூட சர்ச் பண்ணியிருக்கேன். பட் என்னென்னா எனக்கு அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துக்கல. அண்ட் இந்த ஹேர் பேண்ட் நான் எதுக்கு வாங்கியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா மேக்கப் ஏதாச்சும் பண்ணுறப்ப ஃப்ரண்ட் ஹேர்ஸ் வந்து கவர் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஏதாச்சும் ஃபேஸ் பேக் எல்லாம் போடுறோன்னா இதை வந்து கண்டிப்பாக நம்ம யூஸ் பண்ணலாம், ரொம்பவே சாஃப்டாக கம்ஃபர்டபுளாக இருக்குது. அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சைட் கிளிப் தான். இதுவுமே பார்த்தீங்கன்னா 2 பேர் நான் வாங்கியிருந்தேன். அண்ட் இந்த மாதிரி ஹேர் ஆக்சசரிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம எங்கேயாச்சும் கொஞ்சம் கிராண்டாக ரெடி ஆகிறோம், ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் அப்பப்போ போகிறப்ப கூட உங்கள் ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ கொஞ்சம் காமனாக இருக்கட்டுமே நான் இந்த 2 பேர் வாங்கியிருந்தேன். அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டீல் ஹேர் கிளிப்ஸ், இதில் நிறைய ஷேப்ஸ் அவைலபிள் இருக்குது. நான் வந்து இந்த ஃப்ளார் மாதிரி இருக்கிறது தான் வாங்கியிருந்தேன். அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி கொஞ்சம் ஸ்டோன் ஒர்க் இருக்கிற மாதிரி ஒரு ஹேர் கிளிப் தான் இது. அண்ட் நான் அப்பயே காமிச்சே இல்லைங்களா, இந்த சைட் கிளிப் இல்லாமல் நீங்கள் வந்து பேக் சீட் கொஞ்சம் ஹேர் மட்டும் எடுத்து இந்த மாதிரி கிளிப்ஸ் கூட போடலாம். அண்ட் அதுக்கப்புறமா நிலானி பாப்பாவுக்கு வந்து இந்த 3 பேர்ஸ் ஆஃப் கிளிப்ஸ் வந்து எடுத்திருந்தேன், கொஞ்சம் சின்ன சின்னதாக தான் எடுத்திருந்தேன். ஸோ நான் 2 நெக் செயின் வாங்கியிருந்தேன்னு சொன்னேன் இல்லையா, அது இதுதான். ரொம்பவே நல்லா இருந்தது, பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கிராண்டாக எல்லாம் இல்லை, ரொம்ப சிம்பிளான பீட் ஒர்க் இருக்கிற ஒரு நெக் செயின் தான்.
சுடிதார், அதுக்கப்புறம் குர்த்தா கூடலாம் பேரப் பண்ணும்போது ரொம்பவே நல்லா இருக்கும். அண்ட் இது வந்து ரொம்ப நார்மலான ஒரு கிறிஸ்டல் கிடையாது, குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கு. அண்ட் இந்த மாதிரி இடத்துல வாங்கும் போது பார்த்தீங்கன்னா குவாலிட்டியுமே அந்த அளவுக்கு இருக்கும். அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் பீட் வச்ச நெக் செயின் தான் குவாலிட்டி எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். ஸோ நார்மலாக நம்ம ரோட் சைட்லலாம் வாங்குறத விட இது வந்து ரொம்பவே நல்ல குவாலிட்டியாகவும் இருக்குது. அண்ட் இதே மாதிரி ரொம்ப கிராண்டாக இருக்கிற நெக் பீசஸ் கூட இருக்குது. அண்ட் லாஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த கிளச்சஸ் தான், எனக்கு பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ஃப்ளாரல் டிசைன்ஸ் வந்து ரொம்பவே பிடிக்கும். ஸோ இந்த ஃப்ளாரல் டிசைன் இருந்ததுனாலே பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த கிளச்சஸ் வந்து ரொம்பவே பிடிச்சிருந்தது. அண்ட் இதில் இருக்கிற ஒரு நாலு ஷேடுமே நான் எடுத்திருந்தேன். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பிளெயினாக இருக்கிற கிளச்சஸ் தான், இது கொஞ்சம் சின்னதாக இருக்கும், ரொம்ப சின்னதாலாம் இருக்காது, ஏன்னா ரொம்ப சின்னதாக இருந்தாவே என் முடிக்கு பத்தாது. ஸோ அதனால் கொஞ்சம் மீடியம் சைஸில் தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் நார்மல் டெய்லி யூஸ்க்காக வாங்குது. அண்ட் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த ஹேர் பேண்ட்ஸ் கிரன்ச்சிஸ் தான், இது வந்து 90 ரூபீஸ். இது வந்து ரொம்ப லாங்காகவும் இல்லை, ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது. ஆன்லைனில் பார்த்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா லென்த்தியாகவே இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணி பார்ப்போம், அதுக்கப்புறம் நம்ம வேறு வாங்கிக்கலான்னு நான் ஒரு ஸ்க்ரன்ச்சிஸ் மட்டும் தான் எடுத்திருந்தேன். அண்ட் இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு ஒரு ஐடியா இருந்திருக்கும். ஸோ இந்த துளிர் ஸ்டோரில் எந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்கன்னு. ஸோ உங்களுக்கு பிடிச்சமான பொருட்கள் இங்கே இருக்குன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த அவுட்லெட்டை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் நீங்கள் என்னோடய வீடியோஸை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.